இந்த பெரியவர்கள் மகிழ்ச்சியாக பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடினார்கள். கோவை மாநகராட்சியின் முதியோர் காப்பகத்தில்தான் இந்த கொண்டாட்டங்கள். வாழ்நாள் முழுதும் உழைத்து பெற்ற பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிய இவர்கள் இப்போது இருக்குமிடம் முதியோர் காப்பகம். ஆம், பெற்ற மகன் மகள்களால் கைவிடப்பட்ட நிலையில் சாலையில் சுற்றித் திரிந்த இவர்களை ஈர நெஞ்சம் அறக்கட்டளை மீட்டு காப்பகத்தில் தங்க வைத்து பராமரித்து வருகின்றது. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இறைவனுடைய கருணை கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஹாப்பி தீபாவளி. வெடி வைக்கும் போது கவனமா இருக்கணும். இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த தடவை ரொம்ப சந்தோஷமா எல்லாருமும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்காங்க கடவுளே. மக்களும் சேர்ந்து எல்லா உதவியும் செஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. பண்டிகை காலத்தில் குடும்பத்துடன் இல்லை என்ற கவலை தீரும் வகையில் இவர்களுடன் ஈரநஞ்சம் இணைந்து பட்டாசுகள் வெடிக்க வைத்து இனிப்புகள் வழங்கி தீபாவளியை சிறப்பித்தார்கள். பெற்ற பிள்ளைகள் கைவிட்டாலும் நல்ல மனம் படைத்த பலர் இதுபோன்ற காப்பகங்களில் உள்ளவர்களுக்கு உதவத்தான் செய்கிறார்கள். நல்ல மனம் வாழ்க.